ओम शांति। प्रातः मुरली, मुरली का डेट 29/9/2023, मधुबन। ओम शांति। काले मुरली, मुरलियन तेदी 29/9/2023, मधुबन। मीठे बच्चे, संग दोष से तुम्हें बहुत संभाल करनी है। इनिमयान कुड़ंदैगले, तीय नट्पिल इरंदु उंगले मिगवुं पादुगात्त कोल्ल वेंडुं, क्योंकि संग दोष में आने से ही उल्टे कर्म होते हैं। ஏனென்றால் தீய நட்பில் வருவதன் மூலமாகத்தான் தவறான காரியங்கள் நடக்கின்றன. பாப்கி யாத் பூல் ஜாத்தி ஹே, பாபாவுடைய நினைவு மறந்து விடுகிறது. பிரஷ்ன, கிஸ் ஃபஜிலத்கே ஆதார் பர் தும் பச்சே அப்னி அவஸ்தா கோ ஆகே படா சக்தே ஹோ. கேள்வி, எந்த நடத்தையின் ஆதாரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய மனநிலையை முன்னேற்றுகின்றீர்கள்? உத்தர், அகர் கபி கோயி பூல் ஹோ ஜாத்தி ஹே தோ பாப்ஸே க்ஷமா மாங்னே கி பி ஃபஜீலத் சாஹியே. பதில், ஒருவேளை எப்போதாவது ஏதாவது தவறு நடந்து விடுகிறது என்றால் பாபாவிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நடத்தை இருக்க வேண்டும். பாப்கோ ககுனா சாஹியே, ஐ எம் சாரி, பாபாவிற்கு சொல்ல வேண்டும், என்னை மன்னித்து விடுங்கள் பாபா என்று. இஸ்மே ஜராபி தேக அபிமான் நா ஆயி, இதில் சிறிதளவு கூட தேக அபிமானம் வரக்கூடாது. இசே அவஸ்தா ஆகே படுத்தி ரஹேகி, இதன் மூலமாக உங்களுடைய மனநிலை முன்னேறிக்கொண்டே இருக்கும். சட்தி கலாக்கா ஆதாரு ஹே பாப்ஸே சச்சி தில், ஏறும் கலைக்கான ஆதாரம் பாபாவிடம் உண்மையான உள்ளமுடையவராக இருப்பது. கபிபி அப்னே கோ மியா மிட்டோ நகி சமஜ்னா ஹே, ஒருபோதும் தங்களை எல்லாம் அறிந்தவர் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. பூலே ஹர் ஏக்ஸே ஹோ சக்தி ஹே, க்யோங்கி அபி தக் கோயி பரிபூர்ண நகி பனே ஹே, தவறுகள் ஒவ்வொருவர் மூலமாகவும் நடக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது வரை யாரும் முழுமையடையவில்லை. கீத் ஹமே உன் ராகோம் பர் சன்னா ஹே, பாடல், நாங்கள் அவர் வழியில் செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. குச் தோ ககுனா படுத்தா ஹே உஸ் இசாப் சே ஓம் சாந்தி ககுனா அச்சா ஹே. ஓம் சாந்தி. ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறது, அந்த கணக்குப்படி ஓம் சாந்தி என்று சொல்வது நல்லதாக இருக்கிறது. ஆத்மா கோ அப்னா ஸ்வதர்ம பத்தானா ஹோத்தா ஹே, ஆத்மாவிற்கு தன்னுடைய சுய தர்மத்தை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. பாப் பி ககுதே ஹே ஹம் ஷாந்த் ஹே, பாபாவும் சொல்கின்றார், நான் சாந்தி குணமுடையவராக இருக்கின்றேன். சாந்தி தேஷ்கே ரஹ்னே வாலே ஹே, சாந்தி தேசத்தில் வசிக்கக்கூடியவராக இருக்கின்றேன். தும்பி அசுல் ஆத்மா ஹோ, நீங்களும் உண்மையாகவே ஆத்மாவாக இருக்கின்றீர்கள். தும்ஹாரா ஸ்வதர்ம சாந்த் ஹே, உங்களுடைய சுய தர்மம் சாந்தியாகும். சாரி துனியா சாந்தி சாந்தி கர்த்தி ரஹ்தி ஹே, பரந்து சாந்தி கிஸ்கோ கஹா ஜாத்தா ஹே யஹ் கோயி நஹி ஜாந்தே, முழு உலகமும் சாந்தி வேண்டும், அமைதி வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால்
அமைதி என்று எதற்கு சொல்லப்படுகிறது? இது யாருக்கும் தெரியாது. சமஜ்தே ஹே கி யக் லடுனா ஜகட்னா ஜோ சல்தா ஹே வக் ஷாந்த் ஹோ ஜாயே. புரிந்து கொள்கின்றார்கள், இங்கு என்னவெல்லாம் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றதோ அவையெல்லாம் அமைதியாகிவிட வேண்டுமென்று. பரந்து வக் ஷாந்தி தோ கோயி காம் கி நெஹி, ஆனால் அந்த அமைதி எந்த வேலைக்கும் உதவுவதில்லை. கர்மே ஸ்திரீ புருஷ் ஹோத்தே ஹே கோயி தோ ஜகட்தே ஹே கோயி ஜகட்தே நெஹி ஹே. வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறார்கள், சிலர் சண்டை போடுகின்றார்கள், சிலர் சண்டை போடுவதில்லை. வஹ் கோயி ஷாந்தி ஹுயி க்யா, அது சாந்தியாக இருக்கிறதா என்ன? ஷாந்தி ஓர் சீஸ் ஹே, ஷாந்தி என்பது வேறொரு பொருளாக இருக்கிறது. ஷாந்தி தோ ஆத்மா கா ஸ்வதர்ம ஹே, ஷாந்தி என்பது ஆத்மாவின் சுய தர்மமாக இருக்கிறது. வேசே ஹி பாப் கா பி ஸ்வதர்ம ஹே ஷாந்த், அதை போலவே தந்தையின் சுய தர்மமும் சாந்தியாக இருக்கிறது. ஆத்மா ஓங்கா பாப் கோன் ஹே, ஆத்மாக்களினுடைய தந்தை யார்? பரம்பிதா பரமாத்மா, பரமபிதா பரமாத்மா ஆவார். உன்கா தர்ம க்யா ஹே, அவருடைய தர்மம் என்ன? உன்கா பி தர்ம ஹே ஷாந்த், அவருடைய தர்மமும் சாந்தியாக இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மா ஷாந்தி தேஷ்மே ரகுனேவாலா ஹே, பரம்பிதா பரமாத்மா ஷாந்தி தேசத்தில் வசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹம்பி ஷாந்த் தேஷ்மே ரகுனேவாலே ஹே, நாமும் கூட ஷாந்தி தேசத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கோயி பி ஆயே தோ போலோ தும்ஹாரா ஸ்வதர்மத்தோ ஷாந்த் ஹேனா, யாராவது வந்தார்கள் என்றால் சொல்லுங்கள், உங்களுடைய சுய தர்மம் அமைதியாக இருக்கிறது இல்லையா? தும் அசுல் வஹாங்கே ரகுனே வாலே ஹோ யஹா ஆயே ஹோ பாட்டு பஜானே, நீங்கள் உண்மையிலேயே அங்கு வசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், இங்கு நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். ஷரீர் துவாரா பாட்டு தோ பஜானா ஹீ ஹே, உடல் மூலமாக நடிப்பை நடித்துதான் ஆக வேண்டும். சாந்தி கேலியே வாஸ்தவமே ஜங்கல் ஆதிமே ஜானே கி பி தர்கார் நெஹி ஹே, அமைதியாக இருப்பதற்காக உண்மையில் காடுகள் முதலிய இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆத்மா கோ அப்னே ஸ்வதர்ம கா பதா ஹே, ஆத்மா தன்னுடைய சுய தர்மத்தை பற்றி தெரிந்திருக்கிறது. ஆத்மா தக் ஜாத்தி ஹே தோ ராத்கோ அஷரீரி ஹோ ஷாந்தி ஹோ ஜாத்தி ஹே, ஆத்மா களைப்படைந்து விடுகிறது என்றால் இரவில் அஷரீரியாகி அமைதியாகி விடுகிறது. ராத்கோ கித்னா சன்னாட்டா ரகத்தா ஹே, இரவில் எவ்வளவு அமைதி இருக்கிறது. சுப ஹோனேசே ஆவாஸ் ஸ்ரூ ஹோ ஜாத்தா ஹே, அதிகாலை விடிந்தவுடன் சப்தம் ஆரம்பித்து விடுகிறது. வஹ் ஹுயி ஹத் கி ராத் அவர் தின், அது எல்லைக்குட்பட்ட இரவு மற்றும் பகலாகிவிட்டது. அபி தோஹ பேஹத் கா தின் அவர் ராத், இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட பகல் மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட இரவு இருக்கிறது. ஆத்மா சௌராசி ஜென்மோங் கா பாத் பஜாக்கர் தக் ஜாதி ஹே, ஆத்மா 84 ஜென்மங்களினுடைய நடிப்பை நடித்து களைப்படைந்து விடுகிறது. இஸ்லியே ககுத்தே ஹே அப் வாபிஸ் ஷாந்தி தான் ஜானா ஹே, இதனால் சொல்கிறது இப்பொழுது சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் என்று. பாப் பி ககுத்தே ஹே ஷாந்தி தாம் அவர் சுகுதாம் கோ யாத் கரோ, தந்தையும் சொல்கின்றார் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று. சுகதாம் மே பைட் தோடேஹி யாத் கியா ஜாத்தா ஹே, சுகதாமத்தில் அமர்ந்து நினைவு செய்யப்படுகிறதா என்ன?
याद किया जाता है दुख धाम में अशांति धाम में नीव दुख धाम से तो अब बाप कहते हैं बच्चे अब नाटक पूरा हुआ है இப்பொழுது தந்தை சொல்கின்றார் குழந்தைகளே இப்பொழுது நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது தும்கோ கர் சல்னா ஹே நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஃபிர் தும்ஹாரே லியே சாந்தி பி ஹே தோ சுக் பி ஹே பிறகு உங்களுக்காக அமைதியும் இருக்கிறது சுகமும் இருக்கிறது बाप कहते हैं मैं पंडा हूँ तुमको वापिस सच्ची यात्रा पर ले जाने आया हूँ तंदे सोल्गिंचार नान वल्काटियाग इरुकिंचेन उंगले उन्मयान यात्रेयिल अड़ैत्तु चेल्वदर्काग वंदिरुकिंचेन शांति धाम का पंडा एक बनता है वा उनके बच्चे बनते हैं शांति धामत्तिनुडैय वल्काटियाग ஒருவர் ஆகின்றார் மற்றும் அவருடைய குழந்தைகளும் ஆகின்றீர்கள் ஏக் சேத்தோ கால் நெகி ஹோகா ஒருவர் மூலமாக வேலை நடக்காது கித்னி படி சேனாக எவ்வளவு பெரிய சேனையாக இருக்கிறது சபிகா முக்கு ஹே சாந்தி தாம் தரஃப் அனைவருடைய முகமும் சாந்தி தாம் பக்கம் இருக்கிறது வகுக பரேத்தே பரேதாம் அது உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகம் தூரத்திலும் தூரமாக இருக்கக்கூடிய உலகம் பத்ரிநாத் அமர்நாத் ஜானா கோயி தூர் நகி பத்ரிநாத் அமர்நாத் செல்வது எதுவும் தூரம் கிடையாது வஹா ஜானா தோ படா சகஜ ஹே அங்கு செல்வது மிகவும் சுலபமாக இருக்கிறது அச்சா பதாவ் மூல்வத்தன் சூக்ஷ்மவத்தன் ஜானா சஹஜ் ஹே या अमरनाथ बद्रीनाथ जाना सहज है நல்லது சொல்லுங்கள் மூலவத்தனம் சூக்ஷ்மவத்தனம் செல்வது சுலபமாக இருக்கிறதா அல்லது அமர்நாத் பத்ரிநாத் செல்வது சுலபமாக இருக்கிறதா சூக்ஷ்மவத்தன் மூலவத்தன் நஸ்தீக் ஹே யா அமர்நாத் பத்ரிநாத் நஸ்தீக் ஹே சூக்ஷ்மவத்தனம் மூலவத்தனம் அருகாமையில் இருக்கிறதா அல்லது அமர்நாத் பத்ரிநாத் அருகாமையில் இருக்கிறதா தேக்னே மேத்தோ மூலவத்தன் சூக்ஷ்மவத்தன் பரேத்தே பரேஹ பார்ப்பதற்கு மூலவத்தனமும் சூக்ஷ்மவத்தனமும் தூரத்திலும் தூரமாக இருக்கிறது பரந்து வஹா ஜானே மே தேரி நஹி லக்தி ஹே ஆனால் அங்கு செல்வதற்கு நேரம் பிடிப்பதில்லை செகண்ட்கி பாத் ஹே ஒரு வினாடிக்கான விஷயமாக இருக்கிறது தும் சிர்ஃப் புத்தி செய்யாத்கரோ நீங்கள் புத்தி மூலமாக மட்டும் நினைவு செய்யுங்கள் வஹ் ஜிஸ்மானி யாத்ராயே தோ கோயி நெய் பாத் நெஹி அந்த உலகியல் யாத்திரைகள் எதுவும் புதிய விஷயம் கிடையாது ஆதா கல்ப் வஹ் யாத்ரா கர்த்தே ஆயேகோ அரை கல்பமாக அந்த யாத்திரையை செய்து கொண்டே வந்திருக்கின்றீர்கள் யஹ் ரூஹானி யாத்ரா தும்கோ ஏகி பாப் ஆக்கர் கராத்தே ஹே இந்த ஆன்மீக யாத்திரையை உங்களுக்கு ஒரு தந்தைதான் வந்து கற்றுக் கொடுக்கின்றார் தும்கோ சிக்கிலதே பச்சே நீங்கள் செல்லமான குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் தும்கோ தோ ராஸ்தா பத்தானா ஹே நீங்கள் வழியை சொல்ல வேண்டும் தும் மந்திரோமே ஜாக்கர் சம்ஜாவோ यह देवी देवताएं कब राज्य करते थे इनको ऐसा पूज्य किसने बनाया நீங்கள் கோவில்களுக்கு சென்று புரிய வையுங்கள் இந்த தேவி தேவதைகள் எப்பொழுது ராஜ்யம் செய்திருந்தார்கள் இவர்களை அவ்வாறு பூஜைக்குரியவர்களாக யார் ஆக்கியது என்று தும் ஜான்தே ஹோ ஹம் பூஜ்யத்தே ஃபிர் பூஜாரி பனேஹ நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் நாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம் பிறகு பூஜாரி ஆகியிருக்கிறோம் தோ பூஜாரிக்கா தர்ஜா கம் ஹுவானா பூஜாரியினுடைய பதவி குறைந்ததாக இருக்கின்றது இல்லையா பூஜ்ய ஒன்றே பூஜைக்குரியவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் பா பூஜ்ய வனாத்தேக தந்தை பூஜைக்குரியவர்களாக ஆக்குகின்றார் தும் பூஜ்ய தேவி தேவதா தே
பிற் பூஜாரிபனே. நீங்கள் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், பிறகு பூஜாரி ஆகியிருக்கிறீர்கள். அப் பூஜா கோச்சோ பிற் பூஜ்ய பண்ணாக. இப்பொழுது பூஜையை விட்டுவிட்டு, பூஜை செய்வதை விட்டுவிட்டு பூஜைக்குரியவர்கள் ஆக வேண்டும். மாயா கேவி பகு விக்னபர்த்தேக. மாயை கூட நிறைய தடைகளை ஏற்படுத்துகின்றன. அப்லா உம்பர் கித்தனை அத்தியாச்சார ஹோத்தேக. பெண்கள் மீது எவ்வளவு கொடுமைகள் நடக்கின்றது. அவர் யாத்ரா உம்பர் ஜானே அத்வா மந்திரோமே சத்சங்கோமே ஜானே கேலியே கோயிரோக்தே நெகி. மற்ற யாத்திரைகள் செல்வதற்கோ அல்லது கோவில்களில் செல்வதற்கோ சத்சங்கங்கள் போவதற்கோ எந்த தடையும் இருப்பதில்லை. யஹா பூஜாரி சே பூஜ்ய பண்ணே மே. மாயா கித்தனா ஹைரான் கருத்தி ஹை. இங்கு பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர் ஆவதற்கு மாயை எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. கடிகடி கிர்பட்டேக. அடிக்கடி கீழே விழுந்து விடுகின்றார்கள். பகுத் கற்கே கிர்த்தேக. காம்கே கட்டேமே. காமம் என்ற சேற்றில் கீழே விழுந்து விடுகின்றார்கள். பாப் ககுத்தேக. முத் பத் பலீத்தி மத் பனோ இன்சே சம்பால்னாக. தந்தை சொல்கின்றார், அடுக்கான துணி ஆகாதீர்கள், இதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். சப்சே கந்தாக காம் சிதாபர் சடுனா. அனைத்தையும் விட அழுக்கானது காம சிதையில் ஏறுவது. விஷய சாகர்மே கோத்தா காணா. விஷக்கடலில் மூழ்கி விடுவது. பாப் ககுத்தே ஹே பச்சே காம் மகாசத்ரு ஹே. தந்தை சொல்கின்றார், குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றது. இஸ்லியே கபீபி விகார்மே ஜானேகா சங்கல்பு பி நெகி கர்ணா இசேஹி கந்தே பன் பட்டே ஹே. அதனால் ஒருபோதும் விகாரத்தில் செல்வதற்கு எண்ணம் கூட வைக்காதீர்கள். இதன் மூலமாகத்தான் அழுக்காக ஆக வேண்டி இருக்கின்றது. இசேஹி கந்தே பண் பட்டேக. இதன் மூலமாகத்தான் அழுக்காக ஆக வேண்டி இருக்கின்றது. ஐசே மத் சம்ஜோ யஹா ஜோ ஆத்தே ஹே தோ உன்கி புத்தி விஷ் சே நிகல் ஜாத்தி ஹே. அவ்வாறு புரிந்து கொள்ளாதீர்கள். இங்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுடைய புத்தி விஷத்திலிருந்து வெளியேறி விடுகிறது என்று. கோயி கோயி ஐசே பி ஹே ஜோ ஏக் தோக்கோ தேக்தே ஹே தோ அந்தர் தூஃபான் சல்தா ஹே கந்தா பண்ணேலியே. சிலர் சிலர் அவ்வாறும் இருக்கின்றார்கள். ஒருவர் மற்றவரை பார்க்கின்றார்கள் என்றால் உள்ளுக்குள் புயல் வருகிறது அழுக்காக ஆவதற்காக. பாப் ககுத்தே ஹே கபி கந்தா நெகி பண்ணா கோயிக்கா பீச்சா நெகி கர்ணா ஹே. தந்தை சொல்கின்றார், ஒருபோதும் அழுக்காக ஆகாதீர்கள், யாருடைய பின்னாலும் செல்லாதீர்கள். கபி விகார்மே கிர்னே கா புருஷார்த் நெகி கரோ. ஒருபோதும் விகாரத்தில் கீழே விழுவதற்கான முயற்சி செய்யாதீர்கள். பாப் இசே பச்சாத்தே ரகுத்தே ஹே. தந்தை இதிலிருந்து காப்பாற்றி கொண்டே இருக்கின்றார். சம்பால்னே அவர் கிர்னே கி கித்னி சட்டா பேட்டி சல்தி ஹே. பாதுகாப்பதற்கும் கீழே விழுவதற்கும் எவ்வளவு போராட்டம் நடக்கிறது. மாயா கித்னா தூஃபான் மச்சாத்தி ஹே. மாயை எவ்வளவு புயல்களை கொண்டு வருகிறது. கித்னா அச்சா வஃபாதார் ஆக்ஞாக்காரி சர்வீசபிள் பச்சாத்தா மாயானே ஐசி சமாட் மாறி ஜோ ஏக்தம் கதம் போகையே மர் கயே யஹ் ட்ராமா. எவ்வளவு நல்ல நேர்மையான குழந்தைகள், கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகள், சேவாதாரி குழந்தைகளாக இருந்தார்கள். மாயை அவர்களை அப்படி அடி அடித்தது. அவர்கள் ஒரே அடியாக அழிந்து விட்டார்கள், இறந்து போய்விட்டார்கள். இது நாடகம். கந்தா மாயா பனாத்தீக. அழுக்காக மாயை ஆக்குகிறது.
आधा कल्प दुख देने वाली माया है, बाप नहीं। अरे कल्पम दुखम कोडुक्कूडियது மாயையாக இருக்கிறது, தந்தை கிடையாது। முஃப்த் மே தோஷ் தர்தே ஹே கி ஈஸ்வர் ஹி துக் சுக் தேதே ஹே। பழி சொல்கின்றார்கள், ஈஸ்வரன் தான் துக்கத்தையும் கொடுக்கின்றார் சுகத்தையும் கொடுக்கின்றார் என்று। ஈஸ்வர் கோ பாப் நஹி சமஜ்தே, ஈஸ்வரனை தந்தை என்று புரிந்து கொள்வதில்லை। பரமாத்மா கபி கிஸ்கோ துக் கேசே தேங்கே, பரமாத்மா யாருக்காவது எப்போதாவது எப்படி துக்கம் கொடுப்பார்? பரமாத்மா துக்க தேத்தோ பாக்கி மனுஷத்தோ ஏக் தோமே படாகி துக்க தேங்கே। பரமாத்மா துக்கத்தை கொடுக்கிறார் என்றால் மற்ற மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு மிகவுமே துக்கம் கொடுப்பார்கள். பாப் சம்ஜாத்தே ஹே தும் ஹி அப்னே லியே ஏசே கர்ம பனாத்தே ஹோ, தந்தை புரிய வைக்கின்றார் நீங்கள் உங்களுக்காகத்தான் அப்படிப்பட்ட கர்மம் உருவாக்குகின்றீர்கள். சங்கதோஷ் மேபி உள்டே கர்ம கர்லேத்தே ஹோ, தீய நட்பில் கூட தவறான காரியங்களை செய்கின்றீர்கள். பாப்கோ பூல் ஜாத்தே ஹோ, தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். சாதாரண ஹேனா, அவர் சாதாரணமாக இருக்கின்றார் இல்லையா? தோ பச்சே பூல் ஜாத்தே ஹே, அதனால் குழந்தைகள் மறந்து விடுகின்றார்கள். பாப்தோ சிக்ஷா அச்சிஹி தேங்கே, தந்தை நன்மைக்காகவே அறிவுரை கொடுப்பார். பரந்து உஸ்கோ பூல் ஜாத்தே ஹே, ஆனால் அவரை மறந்து விடுகின்றார்கள். பாப் சம்ஜாத்தே ஹே யோக பூரா நெஹி ஹே, பாபா புரிய வைக்கின்றார் யோகம் முழுமையாக இல்லை. ஏசே மத் சம்ஜோ பாஷன் கர்னே வாலே ஹே, அவ்வாறு புரிந்து கொள்ளாதீர்கள், சொற்பொழிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று। பண்டித் கி ஏ கதா ஹேனா அவரோங்கோ கஹா ராம் ராம் ககனே சே நதி பார் ஹோ ஜாயெங்கே குத் பார் ஹோ நா சகா, பண்டிதருடைய கதை ஒன்று இருக்கிறது இல்லையா? மற்றவர்களுக்கு சொன்னார், ராம் ராம் என்று சொல்வதன் மூலம் நதியை கடந்து விடுவீர்கள் என்று, ஆனால் அவராலேயே கடக்க முடியவில்லை। போலா போட்லே ஆவோ தோச்சலே, சொன்னார் படகை கொண்டு வாருங்கள் செல்லலாம் என்று। ஜோ குத்து ககுதா தா வக்கர்ணஹி சகா, எதை அவரே சொல்லி இருந்தாரோ அதை அவரால் செய்ய முடியவில்லை। சிர்ஃப் ககுனா நெகிஹ பரந்து கர்ணாக, சொல்வது மட்டும் இருக்கக்கூடாது ஆனால் செய்ய வேண்டும். கத்னி கருணி ரகுணி சப் சமான் ஹோ, சொல்வது செய்வது இருப்பது அனைத்தும் சமமாக இருக்க வேண்டும். இஸ்லியே பாப்கோ மக்பூலோ, அதனால் தந்தையை மறக்காதீர்கள். பாபா அபூல் பனாத்தே ஹே, பாபா மறக்காதவர்களாக ஆக்குகின்றார். பாப் ககுதே ஹே கோயி பி பூல் ஹோ ஜாயே தோ ஆக்கர் மாஃபி மாங்கோ, தந்தை சொல்கின்றார் ஏதாவது தவறு நடந்து விடுகிறது என்றால் வந்து மன்னிப்பு கேளுங்கள். ஐ எம் சாரி, என்னை மன்னித்து விடுங்கள் பாபா என்று। சம்ஜோ ஷிவாபா ககுதே ஹே யகு தும்ஹாரி பூல் ஹே, புரிந்து கொள்ளுங்கள் ஷிவாபா சொல்கின்றார் இது உங்களுடைய தவறு என்று। அச்சா பாபா ஹம் க்ஷமா சாகுதே ஹே, நல்லது பாபா நாங்கள் மன்னிப்பை விரும்புகின்றோம் என்று சொல்லுங்கள். யகுபி அச்சே அச்சே பச்சோமே ஃபஜிலத் நகி ரகுதி, நல்ல நல்ல குழந்தைகளுக்குள்ளும் கூட இந்த நடத்தை இருப்பதில்லை, இத்தினி படி பூல்கி மாஃபித்தோ மாங்கி, இவ்வளவு மிக பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள் மன்னிப்பு கேளுங்கள். அப்னேகோ பகுத் மியா மிட்டு சமஜ்தேஹ, தங்களை மிகவும் எல்லாம் அறிந்தவர் என்று புரிந்து கொள்கின்றார்கள். பாப் கர்த்தே ஹேத்தோ ஷமாலேனி சாகியே, பாவம் செய்கின்றீர்கள் என்றால் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். நகித்தோ உஸ்கி விருத்தி ஹோத்தி ரகுதிஹ, அவ்வாறு இல்லை என்றால் அதனுடைய விருத்தி ஆகி கொண்டே இருக்கும். பாப்கே சாத் புத்தியோ படா அச்சா சாகியே, தந்தையும் கூடவே புத்தியோகம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். பல் பாஷந்தோ பகுத் அச்சா அச்சா கர்த்தே ஹே,
परंतु संपूर्ण कोई बना नहीं है नल्लदु सोर्पुलिवु நிறைய பேர் நன்றாக செய்கின்றார்கள் ஆனால் யாரும் முழுமை அடையவில்லை அந்த தக் கிர்தே சம்பாழ்த்தே ரஹேங்கு கடைசி வரை கீழே விழுந்து கொண்டும் பாதுகாத்து கொண்டும் இருப்பீர்கள் ககுத்தே ஹ பாபா ஹம்சே யகுபூல் ஹோவையே சொல்கின்றார்கள் பாபா எங்கள் மூலமாக இந்த தவறு நடந்துவிட்டது என்று ஆப் ஷமா கர்ணா நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் ரஹம்தில் ஷமா கரோ இரக்க உள்ளமுடையவரே மன்னியுங்கள் என்று சொல்கின்றார்கள் பக்தி மார்க்கமே சாரா தின் ஷமா க்ஷமா கர்த்தே ரஹ்தே ஹ பக்தி மார்க்கத்தில் முழு நாளும் மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் பாப்கோ ககுத்தே ஹ ஷமா கரோ தந்தைக்கு சொல்கின்றார்கள் மன்னித்து விடுங்கள் என்று தர்மராஜ் துவாரா பிற தண்டு நெகிதிலானா தர்மராஜ் மூலமாக பிறகு தண்டனை கொடுக்க மாட்டார் இஸ்லியே கபர்தாரி பகுச்சாகி அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏசே மத்து சம்ஜோ கி ஹம் சிக்ஸ்டீன் கலா சம்பூர்ண பன்கையே ஹ நகி அவ்வாறு புரிந்து கொள்ளாதீர்கள் நாம் 16 கலை முழுமையானவராக ஆகிவிட்டோம் என்று அப்படி இல்லை பகுத் பச்சை லித்தே ஹ பாபா அசுத்த ஸ்வப்ன பகுத்தாத்தே ஹ நிறைய குழந்தைகள் எழுதுகின்றார்கள் பாபா கெட்ட கனவுகள் நிறைய வருகின்றன என்று பாபா கி யாதுகி நெகி தகர்த்தி ஹ தந்தையினுடைய நினைவே தங்குவதில்லை மியா மிட்டு நெகி பன்னாக எல்லாம் தெரிந்தவர் ஆகக்கூடாது அந்துமே 16 கலா சம்பூர்ண பனேங்கே கடைசியில் 16 கலை முழுமையானவராக ஆவீர்கள் அபித்தோ கிரகன் லகாகுவாக இப்பொழுது கிரகணம் பிடித்திருக்கிறது தும்ஹாரி வக அவஸ்தா ஆனேக அந்த மனநிலை உங்களுக்கு வர வேண்டும் யஹா பேட்டே பேட்டே உடுத்தே ரஹேங்கே இங்கு அமர்ந்து கொண்டே பறந்து கொண்டே இருப்பீர்கள் ஆத்மாக்கோ கீஞ்சு ஹோத்தி ஹ கியோங்கி கல்புக்கு தக்கி ஹுயி ஹ தோ ஆத்தூர் வேளா ஹோத்தி ஹ ஜல்தி ஜல்தி ஜாமோ ஆத்மாவிற்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது ஏனெனில் கல்பத்தினுடைய களைப்பு இருக்கிறது அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக போக வேண்டும் என்று ஈர்ப்பு ஏற்படுகிறது பரந்து லாயக் வி பண்ணப்படேனா ஆனால் தகுதியானவராகவும் ஆக வேண்டியிருக்கிறது இல்லையா கோயித்தோ யஹாஹி பூமே பிள்ளே ஜேவர் பகனே ஆதிமே குஷோ ஜாத்தே ஹ பிள் துக்கி ஹோத்தே ஹ சிலர் இங்கேயே சுற்றுவதில் நகைகள் அணிவதில் சந்தோஷமடைந்து விடுகிறார்கள் பிறகு துக்கப்படுகின்றார்கள் தோக்ககுத்தே ஹ நாகேக் பாபா கோச்சோடா பிறகு சொல்கின்றார்கள் பாபாவை விட்டுவிட்டேன் என்று அச்சா ஃபிர் ஹிம்மத் கரோ குச் சீக்கோ நல்லது மீண்டும் தைரியம் வையுங்கள் ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் அப்கார் கர்ணே வாலோங் பர்பி உப்கார் கர்ணாக தீமை செய்யக்கூடியவர்களுக்கும் கூட நன்மை செய்ய வேண்டும் பரந்து எஸ்இபி நிஹி அவருகி மாதா கராப் கருதே ஆனால் அவ்வாறு இருக்கக்கூடாது இன்னுமே தலையை கெடுத்து கொள்ள வேண்டும் என்பது மாயா கிராத்தி ஹ பாப் உட்டாத்தி ஹ மாயை கீழே விழ வைக்கிறது தந்தை மேலே தூக்குகின்றார் மன்சில் ஹ ஒன்று அவர் யகுக சாரி புத்தி யாத்ரா குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்கின்றது இது முழுவதும் புத்தியோகத்தினுடைய யாத்திரையாகும் புருஷார்த்தமே டைம் லகுத்தாக முயற்சி செய்வதற்கு நேரம் பிடிக்கிறது லட்சியத்தோ பகு சகஜ லட்சியம் மிகவும் சுலபமாக இருக்கிறது ஏக் செகண்ட் மே தும் ஜீவன் முக்திக்கு அதிகாரி பஞ்சாத்தி ஹோ ஒரு வினாடியில் நீங்கள் ஜீவன் முக்திக்கு அதிகாரி ஆகிவிடுகின்றீர்கள்
एक बार बाबा कहा, फिर बोलते क्यों हो? ओर मुरै बाबा सोन्नार, பிறகு ஏன் தவறு செய்கின்றீர்கள்? நிச்சய ஹே பாபா சே ஸ்வர்க கா வர்ஷா லேத்தே ஹே ஃபிர் கிர்தே க்யோ ஹோ? நம்பிக்கை இருக்கிறது பாபா மூலமாக சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி எடுக்கின்றோம் என்று. பிறகு ஏன் கீழே விழுந்து விடுகின்றீர்கள்? யாதுக்கர் சம்பால் தேக்கியோ நகி ஹோ? நினைவு செய்து ஏன் பாதுகாத்து கொள்வதில்லை? அச்சே அச்சே பச்சே பூல் ஜாத்தே ஹே, நல்ல நல்ல குழந்தைகளும் மறந்து விடுகின்றார்கள். பிற அவுருகி டிசர்விஸ் ஓத்திக, பிறகு மேலும் டிசர்விஸ் ஆகின்றது. சர்வீஸ் பி குப்துக, தோ டிசர்வீஸ் பி குப்துக. இங்கு சேவையும் மறைமுகமாக இருக்கின்றது, டிசர்வீஸும் மறைமுகமாக இருக்கின்றது. துனியா கோ க்யா பதா, உலகில் உள்ளவர்களுக்கு என்ன தெரியும்? கிஸ்மே கோயி பி பூத் பிரவேஷ் ஹோகா, வா அசுத்த சோல் கா பிரவேஷ் ஹே தோ வகுபி நுக்ஷான் கர் தேத்தே ஹே. யாருக்குள்ளாவது ஏதாவது பூதம் வந்துவிடுகிறது என்றால், அல்லது கெட்ட ஆத்மா வந்துவிடுகிறது என்றால், அது கூட நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. மாயாவி சோல் பிரவேஷ் கர் லேத்தி ஹே, மாயை குணமுள்ள ஆத்மா வந்துவிடுகிறது. பல் ஞான ஹே பரந்து பரிபூர்ண கோயி நகி ஹே, நல்லது ஞானம் இருக்கிறது ஆனால் யாரும் முழுமையடையவில்லை. கோயினா கோயி காமி ரகத்தி ஹே தோ டர் ஹோனா சாஹியே, ஏதாவது குறை இருந்து கொண்டே இருக்கிறது, அதனால் பயம் இருக்க வேண்டும். ஹம்கோ பாபா கி ஸ்ரீமத் பர் சல்னா ஹே, நாம் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அக ஸ்ரீமத் பர் நா சலே கோயி பிரஷ்ட காம் கியா தோ பது பி பிரஷ்ட ஹோகா அவர் சஜாயே பி பகுத் காயங்கே. ஒருவேளை ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால், ஏதாவது கீழான காரியம் செய்திருந்தீர்கள் என்றால் பதவியும் கீழானதாக ஆகிவிடும், மேலும் தண்டனைகளும் நிறைய அடைவீர்கள். கர்மம் காப்பல் யஹா பி படா கடா போக்னா படுத்தாக, கர்மங்களினுடைய பலனை இங்கும் மிகவும் கடுமையாக அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. இஸ்லியே கர்மாதீத் அவஸ்தாக்கா புருஷார்த் கர்மாக, அதனால் கர்மாதீத் நிலையை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாபா கேசாத் படா சச்சாரகனாக, பாபாவுடன் மிகவும் உண்மையாக இருக்க வேண்டும். சபுகா ஷிபாபா சே கனெக்ஷன் ஹே, அனைவருக்கும் சிவ தந்தையிடம் தொடர்பு இருக்கிறது. சென்டர்ஸ் சப் ஷிவாபா கேக, சென்டர் அனைத்தும் சிவ தந்தையினுடையதாக இருக்கின்றது. தும்ஹாரா சென்டர் ஃபிர் கஹா சே ஆயா, உங்களுடைய சென்டர் என்பது எங்கிருந்து வந்தது? தும் ஷிவாபா கேகோ, நீங்கள் சிவ தந்தையினுடையவராக இருக்கின்றீர்கள். விஸ்வ வித்யாலய் பாப்கா ஹெனா, விஸ்வ வித்யாலயம் தந்தையினுடையதாக இருக்கின்றது இல்லையா? ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம், இது ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயமாக இருக்கின்றது. மேரா எஃப் சென்டர் ஹே எஃப் கியால் ஆயா அவர் மரா, இது என்னுடைய சென்டர். இப்படிப்பட்ட எண்ணம் வந்தது என்றால் இறந்து விடுவது. ஐசே மேரா மேரா கர்த்தே கித்னே கிர் படுத்தே ஹே, அவ்வாறு என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக்கொண்டே இருந்த எத்தனையோ பேர் கீழே விழுந்து விட்டார்கள். சப்குச் ஷிவாபா காக, அனைத்தும் ஷிவ தந்தையினுடையதாக இருக்கிறது. தும் ககுத்தே ஹோ பாபா எஹ் தன் மண் தன் சப் ஆப்காக, நீங்கள் சொல்கின்றீர்கள் பாபா இந்த உடல் மனம் பொருள் அனைத்தும் உங்களுடையதாக இருக்கிறது என்று. தோ பாபா பி கருத்தே ஹே ஸ்வர்குகி ராஜாயி சாரி தும்ஹாரி ஹே, அதனால் தந்தையும் சொல்கின்றார் ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யம் முழுவதும் உங்களுடையதாக இருக்கிறது என்று. கித்னா ஆவ்ஜா மில்தா ஹே, எவ்வளவு பலன் கிடைக்கின்றது? தும் கியா தேத்தே ஹோ, நீங்கள் என்ன கொடுக்கின்றீர்கள்? மர்னேசே பகலே கார்னிகர்கோ தேத்தே ஹேனா,
இறப்பதற்கு முன்பு வெட்டியானுக்கு கொடுக்கிறார்கள் இல்லையா? ஜிதேஜி தான் கர்த்தேக, உயிருடன் இருந்து கொண்டே தானம் செய்கின்றார்கள். தேக்தேக பஸ் ஹோப்லெஸ் கேஸ் போத்தோ தான் புண்ணிய கராத்தேக, பார்க்கின்றார்கள் யாராவது பிழைக்க மாட்டார்கள் என்றால் தானம் புண்ணியம் செய்ய வைக்கின்றார்கள். பாப் பி கர்த்தேக பச்சே ஜிதேஜி கர்லோ யகுதோ புராணா தன்னுக. தந்தையும் சொல்கின்றார், குழந்தைகளே உயிருடன் இருந்து கொள்ளுங்கள், இது பழைய உடலாக இருக்கிறது. தும் ஆத்மாயே மேரிஹோ, நீங்கள் ஆத்மாக்கள் என்னுடையவர்களாக இருக்கின்றீர்கள். யஹ் ஷரீர் பாட்டு பஜாத்தே பஜாத்தே அப் புராணா ஹோகையாக, இந்த உடல் நடிப்பை நடித்து நடித்து இப்பொழுது பழையதாக ஆகிவிட்டிருக்கிறது. அபு பிர் மேரே பனோத்தோ தும்ஹாரி ஆத்மா ஒரு ஷரீர் தோனும் சுத்த பனேங்கே, இப்பொழுது என்னுடையவராக ஆகிறீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்மா மற்றும் உடல் இரண்டும் சுத்தமாக ஆகிவிடுகின்றது. தோனும் இக்கட்டை சாஃப் ஓத்தே ஜாத்தேக, இரண்டும் ஒன்று சேர்ந்து சுத்தமாக ஆகிவிடுகின்றது. ஆத்மா ஜோ அபவித்ர பனீக உன்கோ சுத்த பனானாக, எந்த ஆத்மா அபவித்திரமாக தூய்மையற்றதாக ஆகியிருக்கின்றதோ அதை சுத்தமாக ஆக்க வேண்டும், தூய்மையாக ஆக்க வேண்டும். மேரே சாத் யோக லகானே சேஹி சுத்த பனேங்கே, என்னுடன் யோகம் வைப்பதன் மூலமாகத்தான் தூய்மையாக ஆவீர்கள். யோக ரக்கேங்கேத்தோ சடுத்தி கலா ஹோகி, யோக நகி ரக்கேங்கேத்தோ கிருத்தி கலா ஹோ ஜாயேகி, யோகம் வைப்பதால் ஏறும் கலை ஏற்படும், யோகம் வைப்பதில்லை என்றால் இறங்கும் கலை ஏற்பட்டுவிடும். சர்வீஸ்கா ஷவுக் சாகியே, சேவை செய்வதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். பூச்சனா நெகிஹ சர்வீஸ் பர் ஜாயே, சேவைக்கு போகட்டுமா என்று கேட்கக்கூடாது. பாபா சமஜ்தேக ஷவுக் நெகிஹ, பாபா புரிந்து கொள்கிறார், கேட்கிறீர்கள் என்றால் விருப்பம் இல்லை என்று. மன்சா வாச்சா கர்மனா சர்வீஸ்கா ஷவுக் சாகியே, மனம் சொல் செயல் செயல் இதன் மூலம் சேவை செய்வதற்கான விருப்பம் இருக்க வேண்டும். மன்சா நெஹித்தோ வாச்சா வா கர்மனா கொயினா கொயி சர்வீஸ்மே லக் ஜானா சாகியே தோ உஜூரா மிலேகா, மனதின் சேவை இல்லை என்றால் சொல் சேவை அல்லது செயலில் ஏதாவது ஒரு சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுது பலன் கிடைக்கும். ஆபேஹி ஜோ கரே சோ தேவதா, ககுனேசே கரே சோ மனுஷ்ய, ககுனேசேபி நா கரே தோ கோயி காம்கா நெஹி, தாங்களாகவே யார் செய்கின்றார்களோ அவர்கள் தேவதையாக இருக்கின்றார்கள். சொல்லி செய்யக்கூடியவர்கள் மனிதர்களாக இருக்கின்றார்கள். சொல்லியும் செய்யாதவர்கள் எந்த வேலைக்கும் உதவாதவர்களாக இருக்கின்றார்கள். ஜித்னா சர்வீஸ் தரேங்கே உத்தனா ஃபல் மின்னாக, எவ்வளவு சேவை செய்வீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்க வேண்டும். சிவாபா பூச்சதே ஹே பச்சே மேரே கோ ஹாத்து ஹே, சிவத்தந்தை கேட்கின்றார், குழந்தைகளே எனக்கு கை இருக்கின்றதா என்று. இஸ் தன்மே சிவாபா பைட்டஹேனா, இந்த உடலில் சிவத்தந்தை அமர்ந்திருக்கின்றார் இல்லையா? சிட்டி லிக்தேஹேனா கடிதம் எழுதுகின்றார் இல்லையா? பைல்பர் சாரா தின் தோடேகி சவாரிக்கரேங்கே, காலை மீது முழு நாளும் பயணம் செய்வாரா என்ன? பைல் ஜப் தக் ஜாத்தே ஹே தோ உன்கி ஆங்கோமே பாணி ஆ ஜாத்தா ஹே, காலை எப்பொழுது களைப்படைந்து விடுகின்றதோ அப்பொழுது அதனுடைய கண்களில் தண்ணீர் வந்து விடுகிறது. யஹா தோ ஹாங்சு ஹானேகி பாத்னேகி, இங்கு
கண்ணீர் வருவதற்கான விஷயம் கிடையாது. இன்கோத்தோ சர்வீஸ் கர்னிஹி ஹே, இவரும் சேவை செய்தே ஆக வேண்டும். பிரம்மா பாபாவை சொல்கிறார், பச்சோங்கோ சம்ஜாத்தே ஹே மாமேக்கம் யாது கரோ, குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று. யக் ஷிவாபா ககுத்தே ஹே இன்கி ஆத்மா பி சுத்தி ஹே, இவ்வாறு சிவ தந்தை சொல்கின்றார், இவருடைய ஆத்மாவும் கேட்கின்றது. யகுதோ பில்குல் சஹஜ் ஹே, இது முற்றிலும் சுலபமானது. பேஹத் கா பாப் ஹேஹி ஸ்வர்க கா ரஜிதா, எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை சொர்க்கத்தை படைப்பவராகவே இருக்கின்றார். பாபா ஆத்தே ஹே ஸ்வர்க கி ஸ்தாபனா நரகா வினாஷ் கரானே, பாபா வருகின்றார் சொர்க்கத்தை படைப்பதற்கு நரகத்தை விநாசம் செய்வதற்கு. மகாபாரத். லடாயி பி சாம்னே கடி ஹே, மகாபாரத சண்டை கூட முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. யாதவ் கௌரவ் பாண்டவ் பி ஹே, யாதவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்களும் இருக்கின்றார்கள். தும் ஜான்தே ஹோ அப் கேல் பூரா ஹோத்தா ஹே, நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், இப்பொழுது விளையாட்டு முடிவடைந்து கொண்டிருக்கிறது. பாபா லேனே ஆயா ஹே, பாபா அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். சிற்பர் விகோர்மோங்கா போஜ் வகுத்து ஹே, தலை மீது பாவங்களினுடைய சுமை நிறைய இருக்கின்றது. யாது நகி கரேங்கே தோ மகாராணி மகாராஜா நகிபன் சக்கேங்கே, நினைவு செய்யவில்லை என்றால் மகாராணி மகாராஜாவாக ஆக முடியாது. ஹேஹி யகு ராஜ்யோக் நாக்கி பிரஜாயோக், இது ராஜயோகமாக இருக்கிறது, பிரஜாயோகம் கிடையாது. யோகு புராணிகி லகாத்தே ஹே தோ பிரஜா பண்படுத்தே ஹே, யோகம் முழுமையாக இல்லை என்றால் பிரஜையாக ஆக வேண்டி இருக்கின்றது. ககுத்தே ஹே பாபா ஹம் பூரா வர்ஷாலேங்கே, சொல்கின்றார்கள் பாபா நாங்கள் முழுமையாக ஆஸ்தி எடுப்போம் என்று. தோ சர்வீஸ் கா ஷவுக் சாகியே, அதனால் சேவையின் மீதும் ஆர்வம் இருக்க வேண்டும். லிக்கர் பூச் சக்தே ஹோ அகர் இஸ் சமய் ஹமாரா ஷரீர் சூட் ஜாயே தோ ஹம் கியா பனேங்கே, எழுதி கேட்க முடியும். ஒருவேளை இந்த நேரம் நம்முடைய சரீரத்தை விட்டுவிட்டு சென்று விட்டோம் என்றால் நாம் என்னவாக ஆவோம் என்று. பரிபூர்ணத்தோ அந்துமே பனேங்கே, முழுமையானவராக கடைசியில் ஆவீர்கள். அபித்தும் அபூர்ணகோ, இப்பொழுது நீங்கள் முழுமையற்றவராக இருக்கின்றீர்கள். அப்னி அவஸ்தா கி சாஞ்ச் கர்னி ஹே ஹம் கித்னா பாபா கி சர்வீஸ் பர் ஹே, தங்களுடைய மனநிலையை சோதனை செய்ய வேண்டும். நாம் எவ்வளவு பாபாவுடைய சேவையில் இருக்கின்றோம் என்று. கித்னா ஆக்ஞாகாரி வஃபாதாரு ஹே, நாம் எவ்வளவு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக நேர்மையானவராக இருக்கின்றோம். கித்னா சர்வீஸ் கேலியே தடஃப்தே ஹே கி கோய்கோ ஜாக்கர் ஜீதான் கரே, எவ்வளவு சேவை செய்வதற்காக துடித்து கொண்டிருக்கிறோம். யாருக்காவது சென்று உயிர் தானம் கொடுக்க வேண்டும் என்று. விசாரே பகு துக்கி ஹே, பாவம் மிகவும் துக்கமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். யகு ஏகுஹி சத்குரு ஹே சாந்திதாம் சுக்குதாம் லே ஜானே ஆயே ஹே, இவர் ஒருவர்தான் சத்குருவாக இருக்கின்றார். சாந்திதாமம் சுகதாமம் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். வஹ் குரு லோ அப்னே கோ ஜகத்பிதா ஜகத் சிக்ஷக் ககுனா நா சக்கே, அந்த குருமார்கள் தங்களை ஜகத்பிதா ஜகத் ஆசிரியர் என்று சொல்ல முடியாது. சிர்ஃப் ஜகத்குரு ககலாத்தே ஹே, வெறுமனே ஜகத்குரு என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். யகுதோ ஜகத்கா பாப் டீச்சர் குரு ஏகு ஹி ஹே, இவர்
உலகத்திற்கே தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார். தும் ஜானதே ஹோ பாப் ஆயா ஹே தோ பாப் சே பூரா வர்ஷா லோ. நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், தந்தை வந்திருக்கின்றார், பாபாவிடம் முழுமையான ஆஸ்தி எடுத்து கொள்ளுங்கள். தேக அபிமான் அச்சா நெகி ஹே, தேக அபிமானம் நன்றாக இருப்பதில்லை. தேகி அபிமானி பன் பாப்கோ யாத் கரோ ஃபிர் தும்ஹாரி நிரோகி காயா பன் ஜாயேகி. ஆத்ம அபிமானி ஆகி தந்தையை நினைவு செய்யுங்கள், பிறகு உங்களுக்கு நோயற்ற உடல் கிடைத்துவிடும். வஹாந்தோ பவித்ரதா சுக் சாந்தி சம்பத்தி ஹே, அங்கு தூய்மை சுகம் சாந்தி செல்வம் அனைத்தும் இருக்கிறது. அத்தாக் சம்பத்தி ஹே, அளவிட முடியாத செல்வம் இருக்கிறது. யஹாந்தோ தேக்கோ பேட்கேலியே மாறா மாறி ஹே, இங்கு பாருங்கள் வயிற்றுக்காக அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அச்சா நல்லது. தாரணா கேளியே முக்கிய சார், தாரணைக்கான முக்கியமான சாரம். ஃபஸ்ட் பாயிண்ட், ரூஹானி பண்டாபன் சச்சி யாத்ரா கர்னி அவர் கரானி ஹே, ஆன்மீக வழிகாட்டியாகி உண்மையான யாத்திரை செய்ய வேண்டும் மற்றும் செய்ய வைக்க வேண்டும். புத்தி யோகிக்கு பகுத் சம்பால் கர்னி ஹே, புத்தியின் தொடர்பை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்னே ஊப்பர் பகுத் கபர்தாரி ரத்னி ஹே, தன் மீது மிகவும் எச்சரிக்கை வைக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பாப்கே சாத் சச்சா ரகனா ஹே, பாபாவுடன் உண்மையாக இருக்க வேண்டும். கர்மா தீத் பன்னே கா புருஷார்த்த கர்ணா ஹே, கர்மா தீத் நிலையை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஜீதே ஜி சப் பாப்கே ஹவாலே கர் சஃபல் கர் லேனா ஹே, உயிருடன் இருந்து கொண்டே அனைத்தையும் பாபாவிற்கு அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக்கி கொள்ள வேண்டும். வரதான் வரதானம் அப்னி சலன் அவர் சஹரே துவாரா சேவா கர்னே வாலே நிரந்தர் யோகி நிரந்தர் சேவாதாரி பவ. தன்னுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய நிரந்தரமான யோகி நிரந்தரமான சேவாதாரி ஆகுக. விளக்கம், சதா இஸ் ஸ்மிருதி மே ரகோ கி பாப்கோ ஜானே அவர் பானே வாலி கோட்டோங் மே கூயி ஹம் ஆத்மா ஏஹ, எப்பொழுதும் இந்த நினைவில் இருங்கள், தந்தையை தெரிந்து கொள்வதிலும் தந்தையை அடைவதிலும் கோடியில் சில ஆத்மாக்கள் நாமாக இருக்கின்றோம் என்று. இசி குஷிமே ரகோத்தோ ஆப்கே யகு சஹரே சல்தே பிரித்தே சேவா கேந்திர ஹோ ஜாயங்கே. இதே குஷியில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய இந்த முகம் நடந்தாலும் சுற்றினாலும் சேவா கேந்திரமாக ஆகிவிடும். ஆப்கே ஹர்ஷித் சஹரே சே பாப்கா பரிச்சை மில்தா ரகேகா, உங்களுடைய புன்முறுவல் நிறைந்த முகத்தின் மூலம் தந்தையினுடைய அறிமுகம் கிடைத்து கொண்டே இருக்கும். பாப் தாதா ஹர் பச்சே கோ ஐசாஹி யோகிய சமஜ்தே ஹே, பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் அவ்வாறு தகுதியானவராக புரிந்து கொள்கின்றார். தோ சல்தே ஃப்ரித்தே காத்தே பீத்தே அப்னே சலன் அவர் சஹரே துவாரா பாப்கா பரிச்சை தேனே கி சேவா கருணே சே சஹஜி நிரந்தர் யோகி நிரந்தர் சேவாதாரி பஞ்சாயெங்கே. அதனால் நடக்கும் போதும் சுற்றும் போதும் சாப்பிடும் போதும் குடிக்கும் போதும் தன்னுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்கான சேவை செய்வதன் மூலம்
சுலபமாகவே. நிரந்தரமான யோகி, நிரந்தரமான சேவாதாரியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: ஜோ அங்கத் சமான் சதா அச்சல் அடோல் ஏக்ரஸ் ரகுதே ஹே, உன்ஹே மாயா துஷ்மன் ஹிலாபி நெஹி சக்தி. யார் அங்கதனை போல எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் ஒரே சீரான மனநிலையில் இருக்கின்றார்களோ அவர்கள் மாயை என்ற எதிரி அசைக்க முடியாது. ஓம் சாந்தி.